அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதன் தமிழில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாம நிறைய மாவட்டங்களில் வந்து கனமான மழை பெய்துட்டு இருக்கு. சோ அதோட காரணம் என்ன, இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி தொடர் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ இந்த தொடர் மழை காரணம் என்ன சார்? இது வந்து இப்பதான் ஸ்டார்டிங், இது நம்ம உருவாக போறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு. அதாவது கடந்த சில நாட்களாகவே இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில, பாக் ஜலசந்தி பகுதியில தமிழக கரையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது. இந்த காற்று சுழற்சி கடந்த தீபாவளிக்கு பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர தமிழக எல்லையை ஒட்டி 6ஆம் தேதி நேற்று அடைந்தது. இது 6ஆம் தேதி அங்கு அடைந்ததும் அங்கிருந்து ஒரு மேலும் ஒரு காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதியில, தென்சீன கடல் பகுதியிலிருந்து வந்து ஒரு நிகழ்வு, அது வந்து இணைந்து தீவிரமடைந்து விட்டது. நேற்றைக்கு தீவிரமடைந்த காரணத்தினால என்ன ஆகுனுச்சுன்னா, நேற்றைக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஆந்திர பகுதிக்கு மட்டுமே மழை கொடுக்கும் வகையில் தமிழகத்துல எல்லா மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு. எல்லா மாவட்டங்களுக்கும் நேற்று மழை பொழிந்தாலும் அதோட காரணம் வேறு. நேற்றைக்கு மழை பொழிந்தது காரணம் என்னன்னா, அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு இருந்தது, அது விலகி போய்விட்டது. ஆந்திரக்கரை ஆந்திர பகுதியில் இருக்கிற ஒரு நிகழ்வு மட்டும்தான் தமிழகத்தை ஒட்டி. கேரளாவில் வெப்பம் அதிகரித்தது, மேற்கு தொடர்ச்சி மலையில் வெப்பம் அதிகரித்தது. வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழையாக நேற்று தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், பிற மாவட்டங்கள்லாம் பெய்தது. ஆனால் சென்னைக்கு மட்டுமே ஒரு பிரத்யேக ஒரு தனி காற்று சுழற்சி அமைந்து நேற்று ஒரு தனி கனமழையை, மிக கனமழையை, அதி கனமழையை கொடுத்து இன்னும் விலகவில்லை. தற்பொழுது கடல் ஓரத்துல நிலை கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக மெல்ல இந்த காற்று சுழற்சியானது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, அதாவது மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றாங்க. ஆனா இது மேலடுக்கு சுழற்சி இவ்வளவு பெரிய மழையை ஒரு இடத்துல நீடித்து கொடுக்காது. கடலுடன் ஊன்றிய ஒரு காற்று சுழற்சி தான், கடல் மட்டத்திலிருந்து மேலடுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி நீடித்து கடல் நீராவியை கொண்டு வந்து தரைப்பகுதியில சென்னையில கொடுத்தது. இது நேற்று வரைக்கும் இவ்வளவு மழை பெய்யணும்னு வானிலை ஆய்வு நிறுவனங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வானிலை ஆய்வு நம்ம சொல்லிட்டே இருந்தோம், பெய்ய போகுது அப்படின்னு பெய்து விட்டது. இப்பொழுது அந்த நிகழ்வானது தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு திசை நோக்கி, அதாவது நேரா தெற்கு நோக்கி வந்தா இலங்கையோட வனமழை, ஆனா இது கொஞ்சம் தென் கிழக்காக நகர்ந்து இலங்கையோட கிழக்கு பகுதியை அடையும். இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். அந்தமானோட தெற்கு பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, அதாவது சுமத்ரா தீவு அருகே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது அந்தமான் தெற்கு பகுதியில, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு நிலையா நாளை உருவாக போகிறது, தாழ்வு பகுதியா. அதனோட இணைந்து தமிழகத்துக்கு ஒரு லிங்கை கொடுக்க போகுது. அதாவது அங்கேயே இருந்ததுன்னா வடகிழக்கு காற்று அந்தமான் நோக்கி போகும். இந்த காற்று சுழற்சி என்ன செய்ய போகுதுன்னா, தமிழகம், இலங்கை மற்றும் அந்தமானுக்கு இடையில ஒரு நீள்வட்ட ஒரு காற்று சுழற்சியை ஏற்படுத்தி வடகிழக்கு காற்று தமிழகம் வந்து இலங்கை போய் அந்தமான் போற அளவுக்கு ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது. இதன் காரணமா தற்பொழுது சென்னையில மழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும், விட்டுவிட்டு மழையாக இருந்தாலும், மழை பொழிவு மீண்டும் நள்ளிரவு, நாளை அதிகாலை, நாளை ஒரு நாள் மழை இருக்கிறது. இதே போல ஒரு கனமழை சென்னைக்கு மட்டுமல்ல இந்த மழை, மேலும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னும் சற்று நேரத்துல இரவுக்குள், நள்ளிரவு, அதிகாலைக்குள்ள கனமழை இருக்கு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், இந்த மாவட்டங்களுக்கும் இன்று நள்ளிரவு அதிகாலையில கனமழை இருக்கு. இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சேலம், அதே போல பெரம்பலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு இன்று இரவு. பிற மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை இருந்தாலும் இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு வந்து, இலங்கைக்கும் தமிழகத்தோட இந்த மையப்பகுதிக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட ஒரு காற்று சுழற்சியை இணைப்பு பாலமாக ஏற்படுத்தி வடகிழக்கு காற்றை தமிழகம் ஊடாக நுழைய செய்து இலங்கை வழியாக அந்தமானுக்கு பயணிக்க செய்ய இருக்கிற காரணத்தினால இந்த மழை பொழிவு நாளை, பிறகு படிப்படியா நாளைக்கு மேல் என்ன ஆகும்னா, நாளை தேதி 8, அடுத்த நாள் 9 என்ன ஆகும்னா, இந்த காற்று சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமா போய் அதோட இணைந்து அந்தமான் நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து நெருங்கி வரும். இது அதோட இணைஞ்சிரும், தீவிரமாகி நெருங்கி வர, இது காணாமல் போக அது நெருங்கி வர, மழை பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது காணாமல் போக அது நெருங்கி வர. ஆக இது 8ஆம் தேதி விட 9ஆம் தேதி மழை பொழிவு சென்னைக்கு அவ்வளவுதான். சென்னைக்கு வந்து இப்போ, அதாவது இடைக்காலம் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். நாளை வரைக்கும் இருக்கு சென்னைக்கு, இன்னைக்கு இறக்கில் அழைக்கு. 9ஆம் தேதி சென்னைக்கு கொஞ்சம் தீவிரம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இலங்கை, புதுக்கோட்டை, கடலூருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு அடுத்து மழை தொடங்கும். எப்போ? 9ஆம் தேதி. 10ஆம் தேதி மீண்டும் சென்னைக்கு எட்டி பிடிச்சிடும். கடலூர் வரை எட்டுற மழை இந்த நிகழ்வு நெருங்கி வர வர இலங்கை தொடங்கும். பிறகு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அப்புறம் அப்படியே மயிலாடுதுறை, அப்புறம் அப்படியே கடலூர், புதுச்சேரி, அப்படி தொடர மழை 10ஆம் தேதி சென்னைக்கும் பிடிச்சிடும். அடுத்தது அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்,
சென்னை, திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் 10ஆம் தேதி மழை தொடங்கி அப்போ தமிழகம் ஒட்டி வந்துடும் நிகழ்வு. இலங்கை மற்றும் மத்திய தமிழகம் வந்து 11ஆம் தேதி மேலும் தீவிரமடைஞ்சிடும். தமிழகத்துல எல்லா மாவட்டங்களும் தொடங்கும். நெருங்கி வர வர கடலோர மாவட்டங்கள்ல தொடங்கக்கூடிய மழை, இப்ப தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தொடங்கக்கூடிய மழை அடுத்து திருச்சி கேட்டிடும், பெரம்பலூர் தாண்டி சேலத்துக்கும் எட்டிடும், புதுக்கோட்டை தாண்டி திண்டுக்கலுக்கும் எட்டிடும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியை தாண்டி விருதுநகருக்கும் தேனிக்கும், அதே போல சேலத்திற்கும் நாமக்கலுக்கும், உள் மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் 11ஆம் தேதி எட்டி பிடிச்சிடும் மழை பொழிவு. நெருங்க நெருங்க அதோட வெளி சுற்று காற்று வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய வங்கக்கடல் பகுதியில MJO இருக்கிறது, மேடம் ஜூலியன் ஆக்சிலேஷன். அப்படின்னா ஒட்டுமொத்த நம்முடைய உலக காற்றை வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அரபிக்கடல், இதாவது வடக்கு இந்திய பெருங்கடல் என்பார்கள், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல அது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ அந்த அந்த நிகழ்வு வானிலை மாற்ற காரணி இது என்ன செய்யுதுன்னா, பசிபிக் பெருங்கடல் காற்று பெரும்பாலான ஆசிய காற்றை இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில குவித்து வைத்திருக்கிறது. இந்த நிகழ்வு தீவிரம் அடைந்ததும் ஆணித்தனமாக ஊனி புயலாக மாற முடியாமல் காற்று வேகமாக சுழந்து கொண்டு கரையை நோக்கி கொண்டு வந்துடும். கொண்டு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் அதிகபட்சமா இருக்கும். அது கடலூருக்கும் சென்னைக்கு இடையே. இது வந்து எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இந்த இடத்துல இந்த நிகழ்வானது நுழைந்து போக இருக்கிறது, மழைப்பொழிவு இந்த இடத்துல இருக்குதுதான். ஆனா இது புயல்னு அச்சப்பட தேவையில்லை. இந்த நிகழ்வானது அதிக மழை தரும் நிகழ்வு என்றுதான் நம்ம இதை கருத்தில் கொள்ளணும். இந்த நிகழ்வு கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே நுழைந்து திருவண்ணாமலை, அப்படியே பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, தெற்கு கர்நாடகம், அதாவது மைசூர், பெங்களூர், அந்த அதே போல வடக்கு கேரளா பகுதி, வயநாடு பகுதியோட சேர்ந்துதான், வயநாடு, இந்த கர்நாடகாவோட குடகு பகுதி, இது வழியா மங்களூர் வழியா அரபிக்கடல்ல போய் வரக்கூடிய 15ஆம் தேதி. ஆக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழைப்பொழிவு 10 to 11, 11 to 12, 13 மழைப்பொழிவு படிப்படியா அதிகரித்து 13-14 தான் உச்சபட்ச மழையா இருக்கும் தமிழகத்துல. 13-14, 12-13-14 கடலோர மாவட்டங்கள்ல தொடர் மழையாகவே இருக்கும், தொடர் மழையாவே இருக்கும், கனமழை, மிக கனமழை எல்லாம் பரப்பு. அதாவது இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 இடத்துல மிக கனமழை பெய்யுது, 15 இடத்துல சொல்றோம். அன்னைக்கெல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல மிக கனமழை பெய்யும், 12, 13, 14 தேதிகள்லாம். அன்னைக்குதான் தமிழக கரையை நெருங்கி 13ஆம் தேதி, 12ஆம் தேதி இடைப்பட்ட நாட்கள்ல கடலூருக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட ஒரு காற்று காற்று அச்சம் வேண்டாம், ஒரு மழை தரும் நிகழ்வாக கரை ஏறி கரை வழியாக அரபிக்கடல் போய் அங்கிருந்து 16-17 தேதிகள்ல மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் இது ஒரு பெரிய புயலா இருந்தா நல்லா ஒரு சுழண்டு கொண்டு தரையேறினாலும் உயிரோட போகும். ஆனா இப்ப இருக்கிற நிகழ்வு பார்த்தா பெரிய புயல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தரை ஏறியதும் கொஞ்சம் செயலெழுந்துடும், போய் அரபிக்கடலை போய் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருந்து அரபிக்கடலோர மாநிலங்கள் ஆகிய கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் அணைகளுக்கெல்லாம் நீர்பெருக்கு கொடுக்க போகுது. பெரியனா மேட்டூர் அணை இப்ப நிரம்ப பகுது, இன்னும் 2-3 நாள்ல மேட்டூர் அணை நிரம்ப பகுது. அது இல்லாம சென்னை எல்லாம் ஏரி எல்லாம் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப வேற மழை பெய்ய போகுது, திறந்த வண்ணம் தான் இருப்பாங்க. உபரி நீர் திறப்பு வந்து கொஞ்சம் கூடும் சென்னைக்கெல்லாம். அதே போல ஆந்திர பகுதியிலயும் மழை வரப்போகுது. ஆந்திர பகுதிக்கு இந்த மழை கொடுக்கும். ஆந்திரானா இங்க பக்கத்துல நெல்லூர் மட்டும் கிடையாது, அது தெலுங்கானா வரைக்கும் எட்டி பிடித்து மழையை கொடுக்கும். விஜயவாடா வரைக்கும் எட்டி பிடித்து, மசூலிப்பட்டினம் வரைக்கும் எட்டி பிடித்து மழையை குடிக்கும். அதனால அங்க உள்ள தண்ணியும், அதாவது ஆந்திர பகுதியோட இந்த அதாவது சித்தூர், குப்பம், நகரி இந்த பகுதி தண்ணீரும் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு வந்து கடலுக்கு வர நம்முடைய கடலூர் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், விழுப்புரம் அதே போல திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆந்திர நீரும். இந்த நிகழ்வு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து நகர்ந்து கர்நாடகாவுக்குள்ள போய் நம்முடைய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் மழையை கொடுக்க போகுது. 13ஆம் தேதி, 14, 15, 16 அங்க போய் வயநாடு குடகுல அதிக மழை பொடுத்து ஏற்கனவே கர்நாடக அணை நிரம்பி இப்ப தண்ணீர் உபரி நீர் திறந்து மேட்டூர் அணை போய் இன்னும் 2 நாள்ல நிரம்ப போகுது. இன்னும் வந்து ஒரு 4 TMC 5 TMC தான் தேவை தண்ணி. நாளையோ அல்லது நாளை மறுதினமோ 120 அடி கொள்ளளவை எட்ட இருக்கிறது மேட்டூர். அப்புறம் அவ்வளவுதான், வர்ற தண்ணி அப்படியே திறக்க வேண்டியதுதான். அங்க வேற கர்நாடகாவோட மழை பெஞ்சு அங்கிருந்து வர கொஞ்சம் தண்ணி நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக கர்நாடகா பகம் அந்த அரபிக்கடல் போறதுனால கன்னியாகுமரி முதல் வயநாடு குடகு வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அணைகள் எல்லாம் நிரப்பி அதுவேற அங்க கேரளா பக்கத்துக்கு ஒரு மழைப்பொழிவு அதிகமா கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய 15, 16, 17 தேதிகள்ல. ஆக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவிற்கே இந்த நிகழ்வு வந்து மழையை கொடுக்க போது வர நாட்கள்ல. இந்த நிகழ்வோட வரக்கூடிய இந்த 15ஆம் தேதி, 16ஆம் தேதியோட இந்த நிகழ்வு நீங்கிவிடும் என்று நினைக்க வேண்டாம். இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் இறங்கிய உடனே மேலும் ஒரு நிகழ்வு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அது தென்சீன கடலுக்கு வந்துட்டு இருக்கு. சரியா வரக்கூடிய 13ஆம் தேதி நம்ம கரையை இது கடந்துகிட்டு இருக்கும்போது அந்தமான் கடற்பகுதிக்கு அது வந்தடையும். அதாவது 13ஆம் தேதி கரை கடப்பதுன்னு சொன்னா அச்சப்பட வேண்டாம். கரை ஏறி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து 13ஆம் தேதி வந்து இது வந்து அரபிக்கடலுக்கு போகும் பொழுது, 16ஆம் தேதி அரபிக்கடல் போகும் பொழுது இது வங்கக்கடலோரம் வரும். இரண்டு பக்கம் இரண்டு நிகழ்வு அமைய போகிறது வரக்கூடிய 17, 18, 19 தேதிகள்ல. நவம்பர் 17, 18, 19 தேதிகள்ல அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு,
வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் என்று எங்குமே இலங்கைக்கும் கன மிக கன மழையை கொடுக்க இருக்கிறது. ஆக இப்ப தொடங்கியிருக்கூடிய மழை மெல்ல டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்னும் தொடங்கி அந்தமான் நிகழ்வை அடைச்சிட்டு வந்து தொடர்ந்து மழையை கொடுத்து உள்ள போய் அரபிக்கடல் போய் அடுத்த நிகழ்வையும் அடிச்சிட்டு வந்து ரெண்டு நிகழ்வு ரெண்டு பக்கம் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மழையை கொடுக்க போகிறது இப்ப தமிழகத்துக்கு. இந்த மழையை கண்டாலே இது எப்பொழுது நிற்கும் என்று மக்கள் எல்லாம் பேசும் அளவிற்கு ஒரே மழை மழை என்று ஒரு மழை என்றாலே ஒரு அழுப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு இந்த மழை பொழிவு அமைய இருக்கிறது. 20ஆம் தேதி தான் இடைவெளி கிடைக்கும். இடையிலே வந்து ஒரு விலகிய மேகம் இருந்தாலும் அது வந்து இப்ப பாருங்களேன் இன்னைக்கு நாளைக்கு சென்னைக்கு மழை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நாள் லேசா வெயில் காட்டும் அல்லது வெளிச்சம் காட்டும். ஏன்னா என் மழை பொழிவு அப்போது டெல்டா மாவட்டம் கடலூருக்கு தெற்கே இருக்கும், பிறகுதான் எட்டி சென்னையை பிடிக்கும், மறுபடி மழை பிடிச்சிக்கும், அதுல பிடிச்சிட்டு அப்புறம் மறுபடி விடாது 19 வரைக்கும். ஏதாவது ஒரு சில மணி நேரங்கள் அல்லது எங்காவது ஒரு நாள் ஒரு இடைவெளி இருந்தாலும் தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல கனமழை பெய்து கொண்டிருக்கும். படிப்படியா எல்லா இடங்களுக்கும் ஒரு சமமான சீரான மழை பொழிவை, அதாவது என்ன சொல்றேன்னா, வடியை விட்டுதான் விவசாயம் பண்ணணும். அப்படி அந்த அளவிற்கு உங்களுடைய விவசாய பயிர்களுக்கு ஒரு சேதப்படுத்தக்கூடிய மழையா கூட இது இருக்கலாம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை வடிகால் வசதியை நம்ம எப்பொழுதுமே எல்லா மாவட்டங்களுமே இப்ப இருக்கிற நிகழ்வு எம்ஜிஓ இருக்கிறதுனால காற்று அதிகமா வந்து குவிக்கும். கடல் நீராவிய வங்கக்கடல் நீராவி இந்திய பெருங்கடல் நீராவி அரபிக்கடல் நீராவி 3 கடல் நம்ம குவிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பெரிய பரந்து விரிந்த நம்முடைய தமிழகம் கிடையாது, கூர்ந்து விடுகிறது கன்னியாகுமரியில. ஆகவே முக்கடலிருந்தும் காற்று தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சி நிகழ்வுக்கு நுழைந்து நிறைய மழை பொழிவை தமிழகத்துல உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் 19ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிற காரணத்தினால நாம மழைநீரை சேகரிக்கணும். முதல்ல முடிந்தவரை பெய்ய பெய்ய சேகரித்து பெய்து முடிந்த பிறகு அந்த தண்ணீர் உடைச்சிட்டு போயிடாம பாதுகாக்கப்பட்டு மீன கூடுதல் நீரை நாம் பத்திரமாக வடிய விட வேண்டும். விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வடி அதாவது நெற்பயிர்கள் எல்லாம் அதற்கு ஒவ்வொரு வடிகால்களை அதாவது சுத்தப்படுத்திருக்கணும். எல்லாமே அடைப்பு இல்லாம எல்லாமே அரசு நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்த போலும் மக்கள் வந்து அங்கங்க சில அவர்கள் சொந்த வாய்க்கெல்லாம் இன்னும் சரியா எடுத்து விடாம அருகே சில பிரச்சனைகள்லாம் வச்சிருக்காங்க, அதுல ஏதாவது அடைப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வடிகால்களை சீர் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மழை பெய்யுமா என்ற கவலை வேண்டாம், ஏரிகள் நிரம்புமா குளங்கள் நிரம்புமா என்ற கவலை வேண்டாம். இன்றைக்கு நிலைமையில எந்த ஏரி காலியா காஞ்சி ஒரு தண்ணி கூட இல்லாம இருந்தா கூட அந்த ஏரி கூட நிரம்பிடும். இந்த அப்புறம் நல்ல ஒரு சொல்றேன், எப்ப நிரம்பும்னு பாருங்க. அது வேற இப்ப 19ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கு. இந்த 19ஆம் தேதி விட இந்த மழை பொழிவு இந்த வடகிழக்கு பருவமழை முடிய போறது இல்லை. இதற்கு மேல மேலும் 2 நிகழ்வு இதை விட பெரிய மழை இருக்கு, சிறப்பான மழை. அது வந்து டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்குலாம் அது ஒரு பெரிய மழை கொடுக்க போகுது. அது எப்படின்னா 24ஆம் தேதி ஒரு 20ஆம் தேதி இடைவெளி கொடுக்குமா, 21, 22, 23ஆம் தேதி 3 நாள் இடைவெளி தெரியுது. அதுக்குள்ள அந்தமான் கடற்பகுதியில மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி வட இலங்கைக்கு வரப்போகிறது. வட இலங்கைக்கு வந்து நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பாக்கியல சிந்தி பகுதிக்கு வந்து எங்க ஒரு தாழ்நிலை இருந்தாலும் அந்த மையத்துக்கு வடக்கு தான் அதிக மழை பெறும். ஏன்னா கடற்காற்று அங்கதான் நுழையும். வங்கக்கடல்னா வடக்கு பகுதி, அரபிக்கடலா இருந்தா தெற்கு பகுதியில தான் அதிக மழை பெய்யும். கொச்சியில ஒரு நிகழ்வு இருந்தா திருவனந்தபுரத்துக்கு மழை பெய்யும். நாகப்பட்டினத்துல ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா சென்னைக்கு தான் அதிக மழை பெய்யும். பாக்கியலசத்துல இருந்ததுன்னா அது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும். மன்னார் வளைகுடாவில இருந்தா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே மழையை கொடுக்கும். ஆக வரப்போற நிகழ்வு 24ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதுல டெல்டா மாவட்டங்கள் அதாவது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் வட மாவட்டம் அதாவது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் ஒரு அளவான மழை, இன்னும் நிறைய மழை ஏற்கனவே பெய்ததுல கொஞ்சம் குறைவா அங்க இருக்கும். ஆனா டெல்டா மாவட்டங்களுக்கு இப்ப பெய்யக்கூடிய மழையை விட கூடுதல் மழை 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும். அதுக்கடுத்து சேம் ட்ராக்ல அடுத்த ட்ராக்ல இன்னொன்று அதே போல வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா டிசம்பர் 1லிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். ஆக டிசம்பர் 5 தமிழகத்துல சுருக்கமா சொல்ல போனா உள் அணையிலேயே மிக பெரிய அணை அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணை கடந்த ஆண்டு நிரம்பல, இந்த ஆண்டு நிரம்பும். ஆகவே உள் அணை கூட உள் ஏரி கூட எல்லாமே நிரம்பும். கண்டிப்பாக அபரிவிதமான நீர் கிடைக்கும் அளவிலே மழை பொழிவு இருக்கிறது. அதிகபட்ச நீங்கள் இருக்கும் ஏரி எல்லாம் நிரம்பக்கூடிய நாள் இறுதி நாள்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள நிரம்பணும் எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாடியே நிரம்பி இருக்கணும்னா வெள்ளப்பெருக்குதான். ஆகவே நம்ம வந்து ஏற்கனவே நிரம்பி இருக்கிறான எல்லாம் திறக்கப்படலாம், நிரம்பி இருக்கிற இடமெல்லாம் அது ஓவர்ஃபுல் ஆகலாம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய முன்னெச்சரிக்கை நமக்கு தேவை. வடிகால்கள் வசதிகளை செய்து கொள்ளணும். பயிர்களை காப்பாத்துறதுக்கு நம்ம வந்து வாய்க்கால்கள் எல்லாம் செய்யணும். பெய்ய வடிய விடணும். அதுவே இப்படி இருக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 4 முடியாது. அதுல டிசம்பர்லயும் இன்னும் நிகழ்வு இருக்கு. ஜனவரியில வரைக்குமே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடர இருக்கிறது. கடந்த ஆண்டு போல கடந்த ஆண்டு அறுவடை காலத்துல
டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல கூட ஜனவரியில மழை பெய்து பருவம் தப்பிய மழை பெய்து நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க. அதே போல இந்த ஆண்டும் ஜனவரி வரை, ஜனவரி பொங்கல் வரை மழை இருக்கிறது. ஆக டிசம்பர்லயும் இருக்கு இன்னும் மழைப்பொடிவு, நாளுக்கு பிறகும் ஜனவரி 15 வரை மழைப்பொடிவுகள் இருக்கிறது, நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது. ஆகவே எல்லா மழைப்பொடிவுக்கும் ஏற்ற விவசாயத்தை நாம் செய்து நம்முடைய திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம். நன்றி. ஆனா மக்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, சென்னை மூழ்கும் அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பயத்திலே வந்து மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு சாத்தியம் சார்? அதாவது சென்னை மூழ்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அரசு வந்து இப்பவே திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அதாவது வரத்தை அப்படியே திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அணைகள்ல கண்காணிப்பு தீவிரமா இருந்துட்டு இருக்கு. ஆனா மிக கனமழை இப்ப இன்னைக்கு நைட்டும் நாளைக்கும் கொஞ்சம் மிக கனமழை பெய்ய இருக்கிறது. நாளைக்கு மதியத்துக்கு பிறகு லேசா ஒரு இடைவெளி கொடுத்து ஒரு 24 மணி நேரம் சென்னைக்கு மட்டும் இடைவெளி கொடுத்து டெல்டாவிற்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கோம். பிறகு மீண்டும் ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடங்கி நிறைய மழை பெய்யதான் போகுது. அதுல ஒண்ணு இல்ல, இப்ப நேற்று பெய்த மழையை காட்டிலும்னா கூடுதல் மழை இருக்கதான் செய்யும். ஆந்திர பகுதியிலிருந்தும் தண்ணீர் வரும். ஆனா இந்த 2015 வெள்ளம் போல் வருமாங்கிறதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அது ஒரே நேரத்துல அணையை மொத்தம் திறக்கப்பட்டது, அதான் ஒரு வித்தியாசம். ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டது, திடீர் என்று வந்து புகுந்த வெள்ளம். ஆனா இப்போ வர வர திறக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே அந்த 2015 அளவிற்கு வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இருக்கு. 2015 போல் வெள்ளப்பெருக்கு இந்த மூழ்கும், 2015 போல் இனிமே எப்போதும் வராது. உண்மையிலே என்ன திருத்த வரைக்கும் 2015 போல் வராது. ஆனால் வெள்ளப்பெருக்கு இருக்கு, கரையை தொட்டு கொண்டே போகும். அதே போல கோட்டூர்புரம் போன்ற பகுதியெல்லாம் கரையை தொட்டு கொண்டே போகும். அந்த கரையில இருக்கக்கூடிய தாழ்வான வீடுகள்லாம் பள்ளத்துல நம்ம வீடு கட்டினா அது வந்து என்ன செய்யறது, நுழைஞ்சுதான் ஆகும். நம்ம கொண்டு போய் ஆத்துல வீடு கட்டினா ஆத்துக்குள்ள தண்ணி, வீட்டுக்குள்ள தண்ணி போகிதான். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும். இப்ப இருக்கிற வெள்ளம் இருக்குல்ல, இப்ப இன்றைக்கு இருக்கிற வெள்ளத்தை போல இன்னும் கொஞ்சம் கூடுதல் வெள்ளத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இது ஒரு நாள் 24 சென்டிமீட்டர் தான். இந்த 30 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய நாளும் இருக்கு, 35 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய நாட்களும் இருக்கிறது. இந்த வரக்கூடிய இந்த 20ஆம் தேதிக்குள்ளறையே, இந்த 19ஆம் தேதிக்குள்ளறையே இன்னும் மழைப்பொழிவு 25க்கு மேலேக்கும் மேல பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 25 சென்டிமீட்டருக்கு இந்த நிலைமை என்ன பாருங்க. ஆனால் அரசு சமாளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீராக வரத்துக்கு ஏற்ற திறப்பு கண்காணிப்பு எல்லாம் கண்கள் 2015 மாதிரி இருக்காது. ஆனால் வெள்ளப்பெருக்கு இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும், இருக்கு. ஆனால் தாழ்வான பகுதிகள் இப்போ இருக்கிற தண்ணீரை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய. கண்டிப்பா சார், விடுமுறை முடிஞ்சு அனைவரும் வந்து சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல முன்னெச்சரிக்கை அவங்க என்னெல்லாம் எடுக்கலாம்? முதலமைச்சர் கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ விடுமுறை சென்றவர்கள் 4 நாட்களுக்கு சென்னைக்கு திரும்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2015 ரெண்டு வெள்ளத்துக்குமே நம்ம வானிலை அறிக்கை கொடுத்தோம். நானே சொல்லிட்டேன், போகாதீங்கன்னு சொன்னோம். போகாம இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சாங்க, போனவங்க எல்லாம் அங்க போய் மாட்டிக்கிட்டு கழுத்து முட்டு தண்ணியில இருந்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட சிக்கலான நேரத்துல போய் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம். அரசு பணியில் இருப்பவங்க மட்டுமே நம்ம சென்னைக்கு திரும்பணும். ஏன்னா அது திரும்பிதான் ஆகணும். அவங்கதான் அரசு நம்முடைய மக்களுக்கு சேவை இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கவங்க திரும்பிதான் ஆகணும். தேவையில்லாத சென்னை பயணம் மேற்கொள்பவர்கள் இப்ப ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிறவங்க எல்லாம் சென்னைக்கு இப்ப போக தேவையில்லை. போய் இப்போ உதாரணத்திற்கு ஒரு தாம்பரத்துல இறங்கி நீங்க வெவ்வேறு ஏரியாக்களுக்கு நீங்க பேருந்துலயோ ஆட்டோலயோ போகணும்னா போக முடியாது. சொந்த வாகனத்தை கூட மேடான பகுதியில் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வேணா எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் சென்னைக்கு கொஞ்சம் அதிக மழை இருக்கு, எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு. ஆகவே இந்த 4 நாள் அரசாங்கம் சொல்றதை விட 19ஆம் தேதி வரைக்கும் சென்னைக்கு பயணம் தவிர்ப்பது நல்லதுதான். அத்தியாவசிய பணி இருந்தால் செல்லலாம், ஆனால் தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விடலாம். அரசு பணியாளர்கள் பணிக்கு ஊர் திரும்பி இருந்தால் பணிக்கு திரும்பி விட வேண்டியது நல்லதுதான். அது அதுல வேற ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்திலையும் இந்த ஒரு கட்டாயத்திலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி.